गुड मॉर्निंग स्टूडेंट्स, टुडे अवर 12th स्टैंडर्ड चैप्टर नेम टू डायमेंशनल एनालिटिकल ज्योमेट्री टू एक्सरसाइज 5.5 ले 7th सम ए रॉड ऑफ लेंथ 1.0 मीटर मूव्स विद इट इज द एंड्स ऑलवेज टचिंग द कोऑर्डिनेट्स एक्सिस द लोकस ऑफ द पॉइंट पी ऑन द रॉड विच इज 0.3 मीटर फ्रॉम द एंड द कॉन्टैक्ट विद द एक्स एक्सिस इज एन एलिप्स फाइंड द एसेंट्रिसिटी वैल्यू கொடுத்த இன்ஃபர்மேஷன் நமக்கு ஃபஸ்ட்டு ஒன் ஒரு ராட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் ஒரு ராட் இருக்குது. இந்த ராடோடைய மெஷர்மெண்ட் நம்மளுக்கு ஏபி ஏபி ஈக்குவல் டு லென்த் வேல்யூ ஈக்குவல் டு 1.2 மீட்டர். என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ராட் வந்து எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் டச் பண்ணுற மாதிரி நான் ட்ரா பண்ணிருக்கேன். டச் பண்ணு தான். நெக்ஸ்ட்டு ஒன், இந்த எக்ஸ் ஆக்சில் நம்ம ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளினா நமக்கு வேல்யூ ஈக்குவல் டு நமக்கு பி ஒரு பாயிண்ட் இருக்குது ராடில், அந்த பிக்கும் ஏக்கும் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 0.3. அப்போது ஓவரால் லென்த் நமக்கு 1.2 மீட்டரில் 0.3 மீட்டர் சப்ராக்ஷன் பண்ணால் பியிலிருந்து இந்த ஒய் ஆக்சிஸ் டச் பண்ணுற ராடுடைய லென்த் நமக்கு 0.9 மீட்டர். இப்போ கொடுத்த கொஸ்டின் என்ன, இந்த ராடுடைய எசன்ட்ரிசிட்டி கேட்குறாங்க கொஸ்டின் நமக்கு. ஃபஸ்ட்டு ஒன், நமக்கு என்ன ஒரு டிரான்ஸ்வர்சல் ஒரு பேரல் லைனை ஒரு கிராஸ் இன்டர்செக்ஷன் பண்ணும்போது இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் நமக்கு ஈக்குவல், தட் இஸ் மீன் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். அப்போது இந்த ஆங்கிள் இந்த ஈக்குவல் ஆச்சுன்னா நமக்கு எடுத்து போகிற வேல்யூ நமக்கு ஃபஸ்ட்டு ஒன் இந்த பியோட வேல்யூ நமக்கு பி பாயிண்ட் அச்சிக்கமா கே எக்ஸ் ஆக்ஸ் பாயிண்ட் ஒய்எக்ஸ் பாயிண்ட் அச்சிக்கமா கே. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் காஸ்ட் எடுத்துக்கிற மார்க் பண்ணிக்கிறேன். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிஎன்பி அதில் ஃபஸ்ட்டு ஒன் டீட்டா காஸ் டீட்டா ஈக்குவல் டு நமக்கு ஃபார்ம் என்னது அட்ஜசன்ஸ் சைட் பை ஹைபோதனஸ். அப்போ அட்ஜசன்ஸ் சைடு நமக்கு அச்சன் இருக்குது, ஹைபோதனஸ் உங்களுக்கு 0.9. அப்போ காஸ் டீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ஸ் வேல் ஈக்குவல் டு ஹச் பை ஹைபோதனஸ் வேல் ஈக்குவல் டு 0.9. இன் செகண்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் பிஏஎம் அதில் சைன் டைம் மார்க் பண்ணலாம் சைன் டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபோதனஸ். ஆப்போசிட் நமக்கு என்ன இருக்குது கே, அட்ஜஸ்ட் சைட் என்ன இருக்குது ஹைபோதனஸ் நமக்கு 0.3. தெர்ஃபோர் சைன் டீட்டா ஈக்குவல் டு கே பை 0.3. ட்ரிகனோமெட்ரி ஐடென்டிட்டி பார்த்துருப்போம், காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா வேல்யூ ஈக்குவல் டு 1 ஓஎஸ்எஸ்ல பார்த்துருப்போம். தெர்ஃபோர் காஸ் வேல்யூ ஈக்குவல் நமக்கு ஹச் பை 0.9 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கே பை 0.3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இந்த ஸ்கொயர் ரெண்டுத்தவங்க காமன் தான், ஹச் ஸ்கொயர் பை 0.9 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் பை 0.3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. தெர்ஃபோர் நமக்கு என்ன, ஹச் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் வேல்யூ ஈக்குவல் டு 1. இந்த ஃபார்மேட் நமக்கு வந்துடுச்சு. இப்போ நமக்கு எசன்ட்ரிசிட்டி வேணும், எசன்ட்ரிசிட்டி வேல்யூ நமக்கு இப்போ ஏ ஸ்கொயர் அப்ளை பண்ணிக்கலாம், ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 0.9 அண்ட் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0.3. எசன்ட்ரிசிட்டி ஃபார்முலா நமக்கு பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர். பி ஸ்கொயர் வேல்யூ ஈக்குவல் டு நமக்கு 0.3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 0.9 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர். 0.3 ஸ்கொயர் பண்ணால் 0.09 ஈக்குவல் டு 0.9 ஸ்கொயர் பண்ணால் 0.81 இன்ட்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர். இந்த 0.81 இது போனால் டிவைட் ஆகிடும். இந்த ஃபோர் 0.09 பை 0.81 ஈக்குவல் டு 1 மைனஸ் இ ஸ்கொயர். நமக்கு டெசிமல் இருக்கிறதால நமக்கு அப்பர்லையும் டினாமேட்டர்லையும் போ 100 மெட்ரிகேஷன் பண்ணலாம். இது 9 ஆகிடும் பை இது 8.81 ஆகிடும் ஈக்குவல் டு 1 மைனஸ் இ ஸ்கொயர். இதை கேன்சல் பண்ணால் 1 9 9 9 9 81. தெர்ஃபோர் 1/9 ஈக்குவல் டு 1 மைனஸ் இ ஸ்கொயர். இந்த இ ஸ்கொயர் நெகட்டிவ் இருக்குது, இந்த போர்ஷன் பாசிட்டிவ் ஆகிடும், இந்த ஃப்ராக்ஷன் பாசிட்டிவ் இந்த நெகட்டிவ் ஆகிடும். தெர்ஃபோர் இ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 - 1/9. எல்சிஎம் எடுத்துடலாம், இ ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. ஃபஸ்ட்டு ஒன் 1 9 9 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 9 - 1 மைனஸ் பண்ணால் இ ஸ்கொயர் ஈக்குவல் டு 8/9. இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆகிடும், ஃபோர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 8/9.
ரூட் எடுத்திங்கன்னா இ ஈக்குவல் டு எயிட்டுக்கு எடுத்திங்கன்னா எயிட்டை பிரித்து போடலாம். எயிட்டை போயிட்டு ஃபோர் டூ சார் எயிட்னு போடலாம். ஃபோர் கொடுத்தா டூ ஆகிடும், டூ கொடுக்க முடியாது. தென் டூ இன்ட்டு ரூட் டூ பை த்ரீ, தட் இஸ் எசென்ட்ரிசிட்டி வேல்யூ ஈக்குவல் டு டூ இன்ட்டு ரூட் டூ பை த்ரீ, ஹென்ஸ் ப்ரூவ்ட்.